மத்தேயு 1 அதிகாரம் 1 17 வசனங்களை வாசித்து தியானிக்கலாம். மத்தேயு 1:17. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமார் எடுத்து பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாவை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஏஸ் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரகோபயாமை பெற்றான், ரகோபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோ பாபேலை பெற்றான், சொரோ பாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகீமை பெற்றான், ஆகீம் எலியூதை பெற்றான், எலியூத் எலையாசாரை பெற்றான், எலையாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக இந்த மத்தேயு சுவிசேஷங்களை தியானிப்பதற்கு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த இதிலே பகுதியிலே பார்க்கும் பொழுது அநேகர் இந்த பகுதியை அப்படியே படிப்பதை விட்டு விடுவார்கள். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி, பெற்றான் பெற்றான் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு காலங்கள் பாருங்கள், 14 தலைமுறைகள், ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து சிறைப்பட்டு போகிற பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு பிறந்த வரைக்கும் 14 தலைமுறைகள். இவ்வளவு தலைமுறைகள் தலைமுறைகளாக 42 தலைமுறைகள். இதிலே ஆண்டவர் எவ்வளவு அருமையாக பாருங்கள், இதெல்லாம் கிளியராக ரெக்கார்டாக வைத்திருக்கிறார். எவ்வளவு அந்த யூத ஜனங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தது, அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், என்னென்ன ரெக்கார்டுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அதெல்லாம் கலைந்து போவதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஜன வம்ச வரலாறு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி 1 வசனத்திலே பார்க்கிறோம். இதெல்லாம் பிதாவாகிய தேவன் மனிதர்கள் எவ்வளவுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே எவ்வளவோ காரியங்கள் மாறலாம், குழப்பங்கள் வரலாம், பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அதற்காக ஆண்டவர் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு எல்லாம் இந்த வரலாற்றிலே இந்த தலைமுறைகளை குறித்து வைத்திருக்கிறார், அதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் உடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனான என்று சொல்லி ரெண்டு பேரும் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லி. சாத்தானும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஸ்திரீயின் இடத்துல பிறந்த ஒருவர் வருவார், அவர் என்னை நசுக்கி போடுவார் என்று அவனுக்கு தெரியும். அதுதான் அங்கே பிதாவாகி தேவன் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்திலே ஒலிக்கிறது. மனு குலத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள் விழுந்து போன ஆதாமுக்கு, உன்னுடைய சந்ததியிலே மனிதனாக ஒருவர் பிறப்பார், அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று
சொல்லப்பட்டிருந்தது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஸ்பெஷலாக சொல்லுகிறார், பூமியின் வம்சங்களெல்லாம் ஒரு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அதிலே கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது, பூமியின் வம்சங்களெல்லாம் ஆபிரகாமுடைய அறையிலிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதின் குமாரன், தாவீதின் இடத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய வம்சத்திலே சிங்காசனத்திலே இருக்கிற ஒரு பிள்ளை உனக்கு இல்லாமல் போவதில்லை, உன்னுடைய வம்சத்திலே இருக்கிற அவர்கள் எப்பொழுதும் ராஜாவாக நித்திய நித்தியமாய் ஆழ்வார்கள் என்று சொன்னார். அது மனிதர்களை குறித்து அல்ல, மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது மனித ராஜாக்கள் நிறைய பேர் வந்தார்கள், இயேசு கிறிஸ்து மனிதனாகத்தான் வந்தார். ஆனால் அது இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் தேவனாகவும் வந்தார். ஒரு ராஜாவும் இந்த உலகத்திலே நித்திய நித்தியமாக வேறு எந்த ராஜாவும் ஆள முடியாது. அவர்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களில் பல வருஷங்கள் ஆளுகிறார்கள், அவர்கள் இறந்து போகிறார்கள், அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திய நித்தியமாக எப்படி ஆளப்போகிறார் அந்த 1000 வருஷ அரசாட்சி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குமாரனாக பிறந்தார். இந்த வம்ச வரலாறுல நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது தாவீதின் குமாரர்களே ரெண்டு பேர், நாத்தான் சாலமோன், ரெண்டு பேரும் பத்சேபாள் இடத்தில் பிறந்தவர்கள். அதிலே சாலமோனுடைய லைனிலே வரும் பொழுது யோசேப்பு, வளர்ப்பு தந்தையாகி யோசேப்பும் அந்த சாலமோனுடைய வழியிலே வருகிறார். ராஜ வம்சத்திலே அந்த யோசேப்பு இருக்கிறார், தாவீதுடைய ராஜ வம்சத்திலே சாலமோன் மூலமாக யோசேப்பு இருக்கிறார். அதே போல் பார்க்கும் பொழுது மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது பத்சேபாள் இடத்துல பிறந்த 13 குமாரரை குறித்து நீங்கள் 4 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அதிலே பத்சேபாளுக்கு தாவீதின் இடத்திலே 13, தாவீதுக்கு பத்சேபாள் மூலமாக 13 குமாரர்கள் பிறந்தார்கள். அதிலே நாத்தான் ஒரு குமாரன் என்று சொல்லிகளில் வாசிக்கலாம். அந்த நாத்தானுடைய சந்ததியிலே இருந்து மேரி மரியாள் பிறந்ததை பார்க்கிறோம். ரெண்டு விதத்திலுமே சாலமோனுடைய மூலமாக வந்த யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துக்கும் யோசேப்புக்கும் அவர் ஒரு வளர்ப்பு தந்தையாகத்தான் இருந்தார். வேறு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட அந்த ராஜாக்களுடைய லைனிலே அந்த யோசேப்பு வருகிறார். நாத்தான் என்கிற அந்த பத்சேபாள் இடத்திலே பிறந்த தாவீதின் குமாரனாய் நாத்தான் இடத்திலே பிறந்த அந்த வழியிலே வந்த மேரியின் வயிற்றிலே ஆண்டவர் பிறக்கிறார். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார். ஆதாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஜீனியாலஜிலே பார்க்கும் பொழுது, வம்ச வரலாறுலே பார்க்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராக இருந்து சரித்திரத்திலே அவைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்கள். வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து விடலாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் மறக்க மாட்டார். ஆதாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவில் வைத்து எல்லா காரியங்களின் வரலாற்றிலே சரியான நேரங்களிலே அந்த நாம் பவுல் சொல்வதை பார்க்கும் பொழுது எல்லாம் அந்தந்த காலத்திலே அப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்து 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 கடைசியிலே கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த இதிலே எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இவன் அவனை பெற்றான் என்று சொல்லி மரியாள் ஒரு மனுஷியின் இடத்திலே ஒரு மனுஷனாக ஆண்டவர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து 100 மனிதனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணின உடனடியாகவே பிசாசுக்கு கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அவன் பல பிளான்களை போடுகிறான். பியூரான ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு 100க்கு 100 மனுஷனாக ஒருவர் வந்தால்தானே என்னுடைய தலையை நசுக்கி இந்த பூமியே எனக்கு அதிகாரமாக கொடுத்துருக்கிற ஆதாம் கையிலிருந்து ஆதாம் எனக்கு கொடுத்த அந்த எல்லா பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறேனே அதிலிருந்து என்னை தள்ள முடியும். ஆகையால் அந்த மனித குலத்தையே நான் அதை மிக்ஸ் ஆக்கி விடுவேன், அதை கலப்படமாக்கி விடுவேன் சொல்லி அவன் பிளான் போட்டுதான் சில விழுந்து போன தூதர்கள் மனுஷகுமாரத்திகளிடத்திலே அவர்கள் சேர்ந்ததினாலே சரீர சம்பந்தம் வைத்ததினாலே அரக்கர்கள் பிறந்தார்கள். நோவ காலத்துக்கு முன்பதாக பூமி முழுவதும் பலவிதமான ஹைபிரிட் என்று சொல்கிறார்கள், பல கலப்படமாகிவிட்டது. பயங்கரமான ஆண்டவருக்கு முன்பாக அது பயங்கரமான அருவறுப்பாக இருந்தது. ஆகையால் தான் ஆண்டவர் அழித்தார் இந்த உலகத்தை வெள்ளத்தின் மூலமாக. நோவாவை குறித்து சில வேத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், நோவாவும் அவனுடைய 3 குமாரரும் அந்த 3 மருமகள்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பியூர் ஹியூமன்ஸாக இருந்தார்கள், மனிதர்கள் சுத்தமான மனிதராக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அது எவ்வளவு உண்மைன்னு தெரியவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு பூமி முழுவதும் பிசாசு இந்த பிளான் போட்டிருந்தான், அந்த மனித வித்தை கெடுக்க வேண்டும்,
பியூராக ஒரு ஆள் கூட இந்த உலகத்திலே மனிதனாக இல்லாமல் அரக்கர்கள் அரக்கர்களுக்கு இன்னும் யார் யார் அரக்கர்களுக்கு அரக்கர்கள் பிறந்தவர்கள் மனிதர்கள் அரக்கர்களுக்கு பிறக்கிறவர்கள் அந்த விழுந்து போன தூதர்களுக்கு மனுஷகுமாரத்துக்கும் பிறந்தவர்கள் பியூராக இல்லாமல் அழித்து விட்டால் என்னுடைய தலை தப்பிவிடும் என்று சொல்லி பிசாசன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவனை பாருங்கள், எல்லாம் அந்த நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் நோவா அவனுடைய சந்ததியிலேயே அவன் நீதிமானாயிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார்கள், அவனும் நோவாவுடைய குடும்பம் மட்டும் பியூர் ஹியூமனாக இருந்தார்கள் என்று. ஆண்டவர் அந்த 8 பேரை பேழையிலே காப்பாற்றி மறுபடியுமாக உலகத்திலே பிசாசுடைய அந்த என்ன அவனுடைய பிளானை முறியடித்தார். மறுபடியுமாக மனித ஜாதி பியூராக அது பிறக்க ஆரம்பித்தது. அந்த இதில் பார்க்கும் பொழுது யோம் நோவாவுடைய பிள்ளைகளாகி சேம் காம் யாப்பேத்துன்னு சொல்லும் பொழுது சேமுடைய சந்ததியிலே ஆண்டவர் பிறந்தே பார்க்கிறோம். இப்படி இந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறு இருந்து நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் 100 முழுவதுமாக மனிதனாய் வந்தார். அதை யாருமே மறுக்க முடியாது. வரலாற்றிலே அதை எப்படியோ என்னெல்லாமோ பிசாசு செய்து பார்த்தான். எஸ்தர் சமயத்திலே பார்க்கும் பொழுது யூத குலத்தை அவன் அழிப்பதற்கு ஆகாகியனாகிய அமலேக்கியனாகிய அந்த ஆகான் அவன் மூலமாக யூத குலத்தை முழுவதும் அறுத்து விட வேண்டும் என்று பார்த்தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கூட 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் சங்கரிப்பதற்கு அவன் ஏரோது ராஜா மூலமாய் கட்டளை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வந்து விடுதலையடைந்து வந்து கானான் தேசத்திலே அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே பூமியிலே அங்கெங்கு இருந்த அரக்கர்கள் மிக்ஸ்டாக பிறந்த அரக்கர்களை மறுபடியும் அவன் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தான். நீங்கள் பார்க்கும் பொழுது காலை அப்படிப்பட்ட அரக்கர்களை எல்லாம் கொண்டான் என்று பார்க்கிறோம். தாவீதே அவன் கோலியாத்தையும் அவனுடைய சகோதரர்களையும் கொண்டான். தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் இப்படியாக எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை 100 இரட்சகர் வரக்கூடாது என்று சொல்லி எப்படியோ பிசாசு வரலாற்றிலேயே அவன் வினை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அதெல்லாம் மேற்கொண்டு இந்த வம்ச வரலாறு நீங்கள் பார்க்கும் பொழுது பியூர் ஹியூமனாக 100 மனிதனாக மரியாள் இடத்திலே பரிசுத்தாவின் மூலமாக அவர் உற்பவித்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கூட நாம் வந்து இதில் பார்க்கும் பொழுது 3-4 பெண்களை குறித்து பார்க்கிறோம். அங்கே தாமாரை குறித்து பார்க்கிறோம், ரூத்தை குறித்து பார்க்கிறோம், பத்சேபாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அவர்கள் பத்சேபாளை குறித்து பெயர் போடவில்லை, ஆனால் உரியாவின் மனைவியாக இருந்த வெள்ளிடத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது பத்சேபாள் என்று சொல்லி. தாமாரை குறித்து நாம் பார்க்கிறோம், தாமார் யூதாவுடைய மருமகள். தாமார் ரூத்தை குறித்து பார்க்க மோவாபிய ஸ்திரீ. தாமாரும் பத்சேபாளும் யூத ஸ்திரீகள். மற்ற அந்த 2 ரூத்தும் ராகாவும் அவர்கள் வேறு அந்நிய ஸ்திரீகள். அவர்களும் இந்த இடத்துல வந்து விடுகிறார்கள். ராகாவும் ரூத்தும் அவர்கள் அந்நிய ஸ்திரீகள், யூத குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் யூத குலத்தை சேர்ந்தவர்களாகிய தாமாரும் பத்சேபாளும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இந்த 4 பெண்களை ஆண்டவர் இடத்துல வைத்திருக்கிறார். அந்த இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய பிறப்பின் அட்டவணையிலேயே அந்நிய ஜாதி ஆட்களையும் ஆண்டவர் இணைத்து விட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கிறிஸ்து உலக இரட்சகர், எல்லா பூமியின் வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் இரட்சகர். அந்த சமாரியா ஸ்திரீனிடத்திலே அந்த அந்த ஊரில் சமாரியா ஆட்கள் சொல்கிறார்கள், நான் அந்த சொல்கிறார்கள், நாங்கள் இவரே உலக இரட்சகர் என்று இப்பொழுது கண்டும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கேட்டும் இப்பொழுது கண்டும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உலக இரட்சகர் அவர். உலகத்தில் எல்லாருக்கும் யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், நாம் மட்டும்தான் தனிப்பட்ட விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றவர்கள் அந்நிய ஜாதிகளெல்லாம் அவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலேயே இங்கே ராகாவையும் ஒரு வேசியாக இருந்த ராகா, அந்த ரூத், இவர் 2 அந்நிய ஜாதி ஸ்திரீகளாக இந்த 2 பரிசுத்தாவியானவர் பர்பஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல பர்பஸாக இங்கே இணைத்து விட்டிருக்கிறார். காரணம், அந்த அந்நிய ஜாதிகளுக்கும் ஆண்டவர் இரட்சகர், எல்லாருக்கும் அவர் தேவன் என்று சொல்லி இந்த அட்டவணையில் மூலமாக ஆண்டவர் காட்டுகிறார். முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஒரு முழு 100 மனிதனாக வந்திருக்கிறார் என்பதற்கு இந்த அட்டவணை ஒரு சாட்சியாக இருக்கிறது. 2வது நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதிலே வல்லமை உள்ளவராயிருந்தார். எப்படியெல்லாமோ என்னென்ன போராட்டங்கள் வந்திருந்தால் குறித்த நேரத்திலே கிறிஸ்து
அங்கே பிறப்பதற்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்து அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை எந்த பிசாசும் தடுக்க முடியாதபடி ஆண்டவர் அந்த இடத்திலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்டதான் அந்நிய ஜாதியான பெண்களையும் அந்த இடத்துல இணைத்ததினாலே பொதுவாக இந்த மற்ற வழியிலே பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல நான்கு பெண்களையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நான்கு பேருமே ஒரு விசேஷித்த வரலாறு உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்களையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அந்நிய ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் பொதுவான தேவன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை அது நிலைநாட்டுவதற்காக இந்த வம்ச வரலாற்றின் அட்டையிலே அதையும் நான் பார்க்க முடியும். நான்காவது நாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு அவர்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பாருங்கள். ராகாபுடைய பேக்ரவுண்ட், அவள் ஒரு வேசியாக இருந்தாள். எரிகோவிலே அவள் ஒரு அந்நிய ஜாதி அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்திருப்பாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு வேசியாயிருந்த வாழ்க்கை. ஆனால் அந்த சரியான நேரத்திலே அவள் அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரையை தெய்வமாக அவள் உடனடியாக நம்புகிறாள். அந்த வேவுகாரரை மறைத்து வைக்கிறாள். தன்னுடைய கிரியையிலே அதை காட்டுகிறாள். நாம் பார்க்கிறோம் அல்லவா எபிரேயர் 11 அதிகாரத்திலே ராகாபுடைய விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். எபிரேயர் ஆக்கியோன் அதிலே ராகா விசுவாசித்தாள். விசுவாசத்தை தன்னுடைய கிரியையிலே காட்டினாள். அந்த வேவுகாரரை மறைத்து வைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்தாள். உதவி செய்து அவள் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே அவள் வந்து சேர்ந்து கொண்டாள். கர்த்தரை தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். அதில் பெரிய பெரிய நல்ல ஒரு யூத குல பிரபுவாகிய ஒரு நகசோன் என்கிற அந்த ஒரு குடும்பத்திலே அவள் அந்த இடத்துல போய் திருமணத்தில் இணைக்கப்படுகிறாள். அவள் மூலமாக போவாஸ் எல்லாம் அது வந்து தாவீது பிறக்கிறாள். அதை குறித்து நாம் பார்க்கலாம். ரூத்து கூட பாருங்கள், அவர் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனாலும் கூட அவள் அந்த சரியான நேரத்திலே அவள் அந்த தன்னுடைய குல தெய்வங்களையும் தன்னுடைய குடும்பம் கோத்திரம் பழைய வாழ்க்கை அதெல்லாம் விட்டுவிட்டு விசுவாசத்தோடு அவள் நகோமியுடைய தேவனாகி இஸ்ரவேலின் தேவனை அவள் அணைத்து கொள்கிறாள். அவருடைய செட்டைகளின் கீழே அவள் அடைக்கலமாய் வந்திருக்கிறாள் என்று சொல்லி போவா சொல்லுவதை பார்க்கிறோம் சாட்சியாக. அந்த அந்த விசுவாசத்தை கிரியையிலே காட்டினாள். அந்த மூத்த மருமகள் அவள் அழுது விட்டு அப்படியே போய்விட்டாள் முத்தம் செய்து விட்டு. ஆனால் இளைய மருமகளாகிய ரூத் அவள் நகோமியை பற்றி கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கையிடுகிறாள். அதுக்கு நடைமுறையில் காட்டுகிறாள். அப்படியே அறிக்கையிட்டு விட்டு போகவில்லை. நகோமியோடு வந்து பெத்லகேமிலே தன்னை தன்னுடைய வாழ்க்கையை அங்கே இணைத்து கொள்கிறாள். நகோமியோடு அவளுடைய சந்ததியிலே ஆண்டவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான தெய்வம் பாருங்கள். அந்த தாமார் கூட அவளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அநீதி அவளுக்கு இழைக்கப்பட்டது. யூதாவுடைய மருமகள், மூத்த மருமகள், யூதாவுடைய முதல் ரெண்டு மகன்களும் அவளிடத்திலே அவர்கள் செய்த காரியம் தகாத காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியமாக இருந்தபடினாலே அவர்கள் செத்தார்கள். ஆனால் தாமார் ஒரு விசுவாசத்தோடு அவள் செய்த காரியம் மாமனாரோடு அவள் சேர்ந்து குழந்தை பெற்றது. யூத சட்டத்தின்படி அது தவறல்ல என்று சொல்லி சொல்கிறார்கள். வெளியே நாம் பார்ப்பதற்கு அது ஒரு ஒரு விபச்சாரம் போல காணப்படுகிறது. ஆனால் அவள் என்னை விட நீதிமானாக இருக்கிறாள் என்று சொல்லி, நீதி உள்ளவள் என்று சொல்லி யூதாவே தாமாரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அந்த இடத்திலே அது வெளிப்பட்ட பொழுது தாமார் யூதாவினால் ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறாள் சொன்ன உடனே அவள் என்னை விட நீதி உள்ளவள் என்று சொல்லி யூதாவே சொல்லுகிறான். அந்த தாமாரும் அவளுக்கு எவ்வளவு அந்த யூதாவுடைய பிள்ளைகள் மூலமாக தான் ஆண்டவர் வரப்போகிறார். ஆனால் அதற்கு பிசாசு எவ்வளவு யூதாவுடைய பிள்ளைகளுக்குள்ளே மூத்த ரெண்டு பேருக்குள்ளே பிசாசு கிரியேட் செய்து பார்த்தான். தாமாரானால் விடவில்லை. அவள் எப்படியோ இந்த ஒரு உறுதியோடு இருந்து அவள் என்னென்னலாம் அந்த இடத்துல சமாளித்தவள் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவள் அந்த இடத்துல இந்த வம்ச வரலாறுலே தாமார் வந்து விடுகிறாள். பத்சேபாளை பாருங்கள், அவளும் அப்படித்தான். அவளுடைய வாழ்க்கையும் ஒரு அவள் தானாக விரும்பி தாவீது பின்னால் ஓடி வரவில்லை. அவள் தன்னுடைய புருஷனோடு சந்தோஷமாக வாழ்ந்த அவளை தாவீது அநியாயமாக அவன் தன்னுடைய அரண்மனை கொண்டு வந்து அவளை மோசமாய் நடத்துகிறான். அந்த அவனுடைய கணவனை கொல்லுகிறான். பலவிதமான இந்த பிரச்சனையோடு இருந்த பத்சேபாளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைப்பட்டார். பத்சேபாள் ராணியாக, அதாவது சாலமோன் சிங்காசனில் இருக்கும்போது ராஜாவுடைய தாயார் என்று அவள் அழைக்கப்படுகிறாள். பத்சேபாளுக்கு தாவீது வாக்கு கொடுக்கிறான், உன்னுடைய பிள்ளை தான் சந்ததியில் இது வரும், சிங்காசனில் இருப்பான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகளில் நான் பார்க்கும் பொழுது தாயார் லேமுவேலுக்கு ஒரு உபதேசம் கொடுத்த ஒரு தாயாரை குறித்து பார்க்கிறோம். அது பத்சேபாள் என்று தான் சொல்கிறார்கள். இப்படியாக சாதாரண பெண்கள், இந்த இடத்திலே அந்நிய ஜாதியான ஸ்திரீகள், அவர்கள் வரலாற்றிலே அவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டு விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த வம்ச வரலாறிலே பார்க்கும் பொழுது
உண்மையாகவே ஒரு அற்பமான ஒரு ஆட்களை கூட ஆண்டவர் வரலாற்றிலே வரலாற்றை வரலாற்றிலே அவர்களை அவர்களுடைய பெயரை ஆண்டவர் பொறிக்க முடியும். ஆனால் அவர்கள் அதற்கு ஒத்துழைத்தார்கள். தேவனுடைய திட்டத்துக்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள். ஒத்துழைக்கும் போது அவர்கள் ஒரு அற்பமான பேக்ரவுண்டாக இருந்தாலும் நான்கு பேருடைய பேக்ரவுண்டுமே ஒரு அற்பமான ஒரு சமுதாயத்தில் நார்மலான ஒரு பேக்ரவுண்டு இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஸ்திரீகளுடைய பெயர்கள் கூட சரித்திரத்திலே யூத சரித்திரத்திலே பொறிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே வரலாற்றை காட்டி கொண்டிருக்கிறார். அற்பமான ஜனங்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கு அவருடைய கையிலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய பிளானுக்கு விசுவாசத்தோடு இணங்கி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் வரலாற்றை படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை இந்த உலகத்தில் படைத்திருக்கிற வரலாறுகள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டின தெய்வ மனிதர்கள் தங்களை ஒரு அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை ஆண்டவரை விசுவாசி தங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவர்கள் மூலமாக வரலாற்றை படைத்தார் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே ஈவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கிறிஸ்தவ சபையினுடைய வளர்ச்சியினுடைய வரலாற்றிலே கூட நாம் பார்க்க முடியும். அற்பமானவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அவர்கள் மூலமாக வரலாற்றை படைக்க முடியும். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லி. ஒரு மனிதன் வல்லவனாக இருந்தால் ஒரு புல்லை கொண்டு ஒரு புல்லை ஒரு புல்லிலே என்ன இருக்கிறது, அது அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும். அது ஒரு ஸ்டிஃபாக கூட இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, அதில் ஒன்றுமில்லை, கசைக்கினால் அப்படி கசங்கி போகும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லி இந்த பழமொழியிலே பார்க்குறோம். வல்லவன் கையிலே ஒரு புல்லை கொடுத்தால் கூட அவன் அதை கூட ஆயுதமாய் பயன்படுத்தி வெற்றி அடைந்து விடுவான் என்று சொல்லி அந்த பழமொழி இருக்கிறது, உலக பிரகாரமான பழமொழி. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சிம்சோனுடைய கையில ஒரு தாடை எலும்பு தான் கிடைத்தது, பச்சை தாடை எலும்பு. அதை வைத்து அவன் 1000 பேரை பெலிஸ்தரில் 1000 பேரை கொண்டான். வல்லவன் அந்த ஆண்டவர் அவருடைய கையிலே அற்பமான மனிதர்கள், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எதற்கு ஆவார்கள் என்று சொல்லி. எஸ்தருடைய காரியத்தை கூட பாருங்களேன். அவள் ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் கிடையாது. அவள் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள். அவன் அந்த மொர்தேயை காய் ஒரு சித்தப்பா, அவன் ஒரு சாதாரண வாட்ச்மேன் வேலை செய்கிறான். ஒரு வாட்ச்மேனுடைய வளர்ப்பு மகளாக அவள் இருக்கிறாள். தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறாள். ஆனால் பாருங்கள், அவளை ஆண்டவர் உயர்த்தினார், ராணியாய் மாற்றினார். அந்த ராணியாய் மாற்றின பிறகு கூட அவள் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே ரிஸ்க் எடுத்து, என்னுடைய ஜீவன் போனாலும் போகிறது, நான் யூத ஜனங்களுக்காக நான் பேசுவேன் என்று சொல்லி ரிஸ்க் எடுத்து போகும் பொழுது ஆண்டவர் அவள் மூலமாக அந்த யூத ஜனங்களுடைய குலத்தை எல்லாம் காப்பாற்றினார். மேசியா வருவதற்கு அவளும் ஒரு காரணமாக இருக்கிறாள். இப்படியாக வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவோ சொல்லலாம். இப்படியாக ஆண்டவர் நல்லவர். இப்படியாகத்தான் ஆண்டவர் சரித்திரத்தில் கிரியை செய்து வருகிறார். அவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணியினை நிறைவேற்றி தான் முடிப்பார். சரித்திரத்தில் அதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், பிசாசு எவ்வளோ பிளான்களை போட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மூலமாய் வைத்திருக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தான் கெடுக்க முடியும். அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தான் அதை கெடுக்க முடியும். ஆண்டவர் அதை நிறைவேற்ற ரெடியாக இருக்கிறார். பிசாசு எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் கேடான வழியிலே கொடுக்க முடியும். நாமே நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிசாசு எவ்வளவு எதிர்த்தாலும் நாம் ஆண்டவரோடு கோஆப்ரேட் பண்ணும் பொழுது அங்கே என்னென்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றியாக செய்து முடிப்பார். 100க்கு 100 மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதற்கு இந்த வம்ச வரலாறு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. 100க்கு 100 மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்தபடினால்தான் ஆதாம் மனிதனுக்கு இந்த உலகத்தின் மேல் அதிகார ஆண்டவர் கொடுத்திருந்தார். 100க்கு 100 மனிதனாக இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்றால், அவர் இந்த உலகத்தின் அதிகாரத்தை அவருக்கு 100க்கு 100 மனிதனாக வந்தால்தான் அவர் இந்த உலகத்திலே அவர் அதிகாரம் செலுத்த முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஆதாமை உண்டாக்கும் பொழுது மனித குலத்துக்கு இந்த பூமியின் மேலே ஆளுகை கொடுத்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்தாயில் 100க்கு 100 மனிதனாய் வந்து இந்த உலகத்தில் பிசாசினுடைய கையிலிருந்து ஆளுகை பிடுங்கி அவர் ராஜரிகம் பண்ணுவதற்கு அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே 100க்கு 100 மனிதனாக வந்தார். அது யாரும் மறுக்க முடியாது. அதற்கு ஒரு மெயினாக வந்து வம்ச வரலாறுடைய அட்டவணை அதை காட்டுகிறது. பிசாசுகள் கூட இயேசு கிறிஸ்துவை நீ தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டது. ஓடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் விரட்டும் பொழுதுதான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டது. ஆனால் நீ மனித குமாரன் என்று சொல்லி ஒரு தடவை கூட பிசாசுகள் அறிக்கையிடவில்லை. ஏனென்றால் மனித குமாரன் என்று அவைகள் அறிக்கையிட விரும்பவில்லை. மனித குமாரன் 100க்கு 100 மனிதன் என்று அவைகள்
அறிக்கையிட்டால் உடனடியாக அது எதாகிவிடும் என்றால் அவருக்கு அவைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை அது காட்டிவிடும். ஆகையால் தான் அவைகள் எப்பொழுதுமே தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய குமாரன் குமாரன் அறிக்கையிட்டன. ஆகையில் இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதர், இயேசு கிறிஸ்து 100க்கு 100 தெய்வம். இந்த ரெண்டையும் நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோம், அதற்கு இந்த அட்டவணை அதுக்காக ஒரு பெரிய ஒரு வரலாற்றிலே ஒரு அது ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லா கரையிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நேர்த்தியாக அந்தந்த நாட்களிலே அதனுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு சரித்திரத்தை படைப்பதற்கு அற்பமான ஆட்களாக இருந்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆவியானவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, குமாரனாய் கிறிஸ்துவுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அற்பமான ஆட்களை கூட அவர்கள் தங்களை கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே அவரவர் இருந்த காலத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் மூலமாக வரலாற்றை படைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். இதை தாழ்ந்தவற்றவனில் தான் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.